ராமேஸ்வரம் நாம் அனைவரும் அறிந்த தலம். அதை பற்றி அறியாத தகவல்கள் தொடர்ச்சி இதோ. ராமேஸ்வரம் கோவிலுக்கு சேதுபதி மன்னர்கள் செய்த சேவையை கௌரவிக்கும் வகையில் அவர்களது பெயர் நட்சத்திரங்கள் ஆகியவை இன்றும் மூலவர் முன்பு சங்கல்பத்தில் ஓதப்படுகிறது. ராமேஸ்வரத்தில் உள்ள ஜோதிர்லிங்கம் இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்கங்களில் 7வது லிங்கமாக கருதப்படுகிறது. ராமேஸ்வரம் தலத்தில் உள்ள நடராஜர் சன்னதியில் இன்னும் பதஞ்சலி முனிவரின் ஜீவசமாதியில் நெய் ஊற்றி விளக்கை எரிய வைத்தால் ராகுகேது தோஷம் நீங்குகிறது என்கிறார்கள். ராமேஸ்வரம் கோவிலில் வைணவ ஆலயங்களில் கொடுப்பது போல தீர்த்தம் பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. நேபாள நாட்டு பக்தர் ஒருவர் 100,000 ருத்ராட்சங்களாலான ருத்ராட்ச பந்தல் ஒன்றை இத்தலத்து இறைவனுக்கு கொடுத்துள்ளார். ஐதீகப்படி ராமேஸ்வரத்தில் வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகும். 1935 5ஆம் ஜார்ஜ் மன்னரின் முடிசூட்டு விழாவின் வெள்ளி விழா ஆண்டாகும். அப்போது ராமேஸ்வரம் கோவில் இந்திய தபால் தலையில் பொறிக்கப்பட்டது. இதிகாச புராண காலத்திலிருந்தே ராமேஸ்வரம் புனித பூமி என்று இந்தியா முழுவதும் பேசப்பட்டது. 2000 முன்பே காலம் தெரியாத காலத்தில் பாடியவற்றை சங்க இலக்கியம் என்று தொகுத்தார்கள். அதில் அகநானூறு தனுஷ்கோடி பற்றி பேசுகிறது. சேது என்ற சொல்லுக்கே பாலம் என்பதுதான் பொருள். அந்த பாலத்தையே ஒரு பாலத்தின் மூலமாக நாம் கடக்கிறோம். தமிழ்நாட்டில் பிறந்து வாழ்பவர்களை விட வடநாட்டுக்காரர்களே மிகுதியாக ராமேஸ்வரத்திற்கு வருகிறார்கள். ஆண்டுதோறும் இங்கு வருவதை ஓர் ஆன்மீக பயணமாகவே வடமாநிலத்தவர்கள் எண்ணியுள்ளார்கள். முத்துப்பேட்டைக்கு அருகில் திருவான்மியூரில் ராமன் இலங்கை போகும்போது இறைவனை வணங்கி வழிகேட்டிருக்கிறான். அந்த இடம் திரு உசாத்தானம் என்று அழைக்கப்படுகிறது. காசியிலும் சிதம்பரத்திலும் 10 தங்கிய பலனையும் நைமிசாரண்யம், திருப்பதி, ஸ்ரீபர்வதம், மதுரை, ஸ்ரீரங்கம், திருவானைக்கா, குடந்தை, திருவிடைமருதூர், மயிலாடுதுறை, வேதாரண்யம், திருவாரூர், திருவெண்காடு, சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோவில், திருமுதுகுன்றம், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருக்காளத்தி ஆகிய பகுதிகளில் ஓராண்டு தங்கிய பலனையும் தனுஷ்கோடியில் நீராடி ராமநாதரை வணங்கி 3 பெறலாம். காசியில் இறப்பது முக்தி தரும். பாணலிங்கம் பல திரளும். நர்மதையில் விரதம் இருப்பது முக்தி தரும். பொறாமையால் போர்க்களமாகிய குருக்ஷேத்திரத்தில் பிறருக்கு தானம் செய்வதே முக்தி தரும். அந்த 3 பலனையும் ஒன்றாக்கித் தரும் பெருமை ராமேஸ்வரத்திற்கே உண்டு. இந்திய நாடாளுமன்றத்தின் முதல் சபாநாயகர் சி.வி. மாவ்லங்கர் ராமேஸ்வரம் கோவில் இந்திய தேசிய சொத்து எனவும் ஒருமைப்பாட்டுக்கு உதவும் சாதனம் எனவும் கூறியுள்ளதை கோவில் குறிப்பேடுகளில் காணலாம். மண்ணினால் லிங்கம் செய்தாள் சீதை. அதனால் ராமேஸ்வரத்தில் யாரும் மண்ணை உழுது பயிர் செய்வதே இல்லை. ஆவுடையாராக நிலமே இருக்க லிங்கம் பாணலிங்கமாக மட்டுமே இருக்கும். ராமலிங்கத்தை போல் இருப்பதால் செக்கையாட்டி எண்ணெய் எடுப்பதும் இவ்வூரில் இல்லை. 1925 முதல் குடமுழுக்கும் 27/2 1948 இரண்டாவது குடமுழுக்கும் 5/2 1975 மூன்றாவது குடமுழுக்கும் நடந்தன. ராமேஸ்வரம் கோவிலில் உள்ள 22 தீர்த்தங்களிலும் நீராடியவுடன் நம் உடம்பில் மின்சக்தி பாய்ந்தது போன்ற ஒரு உணர்வை பெற முடிகிறது. புத்திரக்காரகனாகிய குருவுக்கு பகையான கிரகம் சுக்கிரன்.
புத்திரஸ்தானத்தில் விரோதமானதாக கருதப்படுபவர் சூரியனும் செவ்வாயும் ஆவர். எனவே மகப்பேறு விரும்பியவர்கள் மேற்கூறிய கிரகங்களுக்குரிய ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி ஆகிய நாட்களில் நீராடுவது கூடாது என்று விளக்கினார்கள். என்றாலும் சேதுவில் இக்காரணத்திற்காக இந்த நாட்களில் நீராடினால் தவறில்லை என்று கூறப்படுகிறது. பிரேதத்திற்கு நீர்க்கடன் செய்யாதவனும் கருவுற்ற மனைவியை உடையவனும் வேறு தீர்த்தங்களில் நீராடுவதற்கு உரிமை இல்லை. ஆனால் சேதுவில் நீராடுவதற்கு இவர்களுக்கு தடையும் இல்லை. காரணம், நீர்க்கடனுக்குரிய காசியின் பலனை சேது தரும். மேலும் மகப்பேறு தருவதில் இத்தலம் சிறந்திருக்கிறது என்கிற காரணங்களால்தான். தீர்த்தமே தெய்வமாகி இருப்பதால் கடல் நீராட்டிற்கு விதிக்கப்பட்ட திதி, கிழமை, நட்சத்திரம் முதலிய நியமங்களை மீறியும் இங்கே என்றும் எப்போதும் நீராடலாம். அதேபோல பாதி உதயம், முழு உதயம் என்றெல்லாம் பார்க்காமல் எந்த நேரத்திலும் நீராடலாம். பலதீபிகை என்னும் சோதிட நூல் கர்ம நாசத்துக்கு நாகப்பிரதிஷ்டை செய்வதற்கு சேது உரியது என்று கூறுகிறது. புத்திர தோஷம் எதுவாயினும் சேதுவில் நீராடினால் மறையும். காசிக்கு மட்டும் போய் வந்தால் போதாதாம். முதலில் ராமேஸ்வரம் சென்று நீராடி வணங்கி கடலில் மண்ணெடுத்து காசிக்கு போய் கங்கையில் அதனை கொட்டி காசியிலிருந்து மீண்டும் வந்து மறுமுறையும் ராமேஸ்வரம் போய் காசியிலிருந்து கொண்டு வந்த கங்கை நீரால் ராமநாதருக்கு அபிஷேகம் செய்தால்தான் காசியின் பலன் பூர்த்தியாக கிடைக்கும். இந்த மரபு தவறி காசிக்கு மட்டும் போய் வந்தால் பலனில்லை. இதைத்தான் காசிக்கு போனாலும் கருமம் தொலையாது என்ற பழமொழி கூறுகிறது. காசி முக்திக்கு சிறப்புடையது. அதனால்தான் உயிரை உடனே விட விரும்பாமல் வேறு எதையாவது விட்டுவிட்டு வருகிறார்கள். ராமேஸ்வரமோ உரிய காலத்தில் முக்தியும் பிற்காலத்தில் போகமும் அருளும் பாக்கியம் உடையதாகும். மிகுந்த சிறப்புடையது ராமேஸ்வரம் என்றாலும் தனுஷ்கோடிக்கு போய்விட்டுத்தான் பிறகு ராமேஸ்வரம் வரவேண்டும். பாம்பன் நீர் இணைப்பை வில்லின் நாணாகவும் சுற்றிலும் வளைந்த கடல் நீரை வளைந்த வில்லாகவும் கற்பனை செய்தால் அந்த வில்லில் நான் பூட்டி நிற்கும் அம்பு போலவே ராமேஸ்வரமும் தனுஷ்கோடியும் நமக்கு ஆகாயத்தில் நின்று பார்க்கும்போது தெரியும். நம்பு நாயகியம்மன் என்னும் மாரியம்மன் கோவிலும் முன்பு தனுஷ்கோடியில்தான் இருந்தது. புயல் அழிவுக்கு பின் நடராஜபுரத்தில் இருக்கிறது. ராமேஸ்வரத்தில் காவல் தெய்வங்களில் இதுவும் ஒன்று. சித்த பிரம்மை கொண்டோர் சேதுவால் குணம் பெறுவர். ராமேஸ்வரத்திற்கு பழைய பெயர் கந்தமாதன பர்வதம் என்பதாகும். ராமனுக்கு பின்புதான் பெயர் மாறியது. சிவனும் உமாதேவியும் ராமேஸ்வரத்தில் தினமும் வெளிப்பட தோன்றியபடி உள்ளனர் என்று சேது தல புராணம் சொல்கிறது. தனுஷ்கோடிக்கு போனாலும் போகாவிட்டாலும் ராமேஸ்வரத்தில் உறுதியாக அக்னி தீர்த்தத்திற்கு போய் நீராடாமல் எந்த யாத்ரிகரும் திரும்ப மாட்டார். இன்றைய நிலையில் அக்னி தீர்த்தத்தில் நீராடுவதே நடைமுறையில் அதிகமாகி உள்ளது. 78 அடி உயரமான மேற்கு கோபுரத்தை சேதுபதிகள் முழுவதும் கருங்கல்லாகவே கட்டிவிட்டார்கள். பெரும்பாலும் நிலையும் மேல்தளமும் வரைதான் கருங்கல்லாக இருப்பது வழக்கம். இவர்களோ கலசம் வரை அப்படியே கருங்கல்லாக கட்டியது ஒரு சிறப்பு ஆகும். கீழ்கோபுரம் கட்டிய தேவகோட்டை ஜமீன்தார் ALAR செட்டியார் குடும்பத்தினரும் 128 அடி உயரமாக அதேபோல் கருங்கல்லாய் கட்டிவிட்டார்கள். இக்கீழ்கோபுரம் 1649 சேதுபதியால் தொடங்கப்பட்டு கைவிடப்பட்டதால் 1879 முதல் 1904 ஜமீன்தார் இதை கட்டியிருக்கிறார். இலங்கையின் வடகரையில் நெடுந்தீவில் நின்று பார்த்தால் இக்கோபுரம் தெரியும். ராமன் நிறுவிய லிங்கம், அனுமன் லிங்கம், விசாலாட்சி பருவதவர்தினி, நடராஜர் ஆகிய ஐவர்க்கும் தனித்தனி விமானங்கள் உள்ளன.
இக்கோவில் 15 ஏக்கர் பரப்புள்ளது. நீளம் 865 அடியும் அகலம் 657 அடியும் உள்ள கோவில் இதுவாகும். சில உத்திரங்கள் 49 அடி நீளமுடையவை, ஒரே கல்லால் ஆனவை. வைணவத்தில் கருட சேவையும் சைவத்தில் ரிஷப வாகன சேவை காட்சியும் முக்தி தரும் என்பார்கள். அதுவும் கோபுர தரிசனமாகும் போதுதான் இக்காட்சிகள் மிகவும் சிறப்புக்குரியதாக கருதப்படும். அதற்கு ஏற்ப மண்டப உச்சியில் ரிஷப வாகன காட்சியும் பின்புறம் கீழை கோபுரம் இருப்பதும் முக்தி தரும் தலத்தில் சிறந்த ராமேஸ்வரத்திற்கு மிகவும் உரியதாய் விளங்குகின்றன. விஜய ரகுநாத சேதுபதி. காலம் கிபி 1711 முதல் 1725 வரை நாள்தோறும் குதிரையில் வந்து ராமேஸ்வரத்தை வழிபட்ட பிறகே உணவு உண்பதை வழக்கத்தில் வைத்திருந்தார். ராமேஸ்வரம் பகுதி பாண்டியர்கள், சோழர்கள், சிங்களவர்கள், விஜயநகர மன்னர்கள், மதுரை நாயக்கர்கள், மறவர் சீமை அதிபதிகளான சேதுபதிகள் ஆகிய பல்வேறு அரசுகளின் ஆட்சி பகுதியாக இருந்திருக்கிறது. ராமேஸ்வரம் அமைந்துள்ள ராமேஸ்வரம் தீவு முதலில் மதுரை பாண்டிய மன்னர்களது ஆட்சி பகுதியாக இருந்திருக்கிறது. கிபி 10வது நூற்றாண்டில் பாண்டிய மண்டலத்தை கைப்பற்றிய பராந்தக சோழன் ராமேஸ்வரம் திருக்கோவிலில் துலாபாரம் நிகழ்த்தி அவனது நிறைக்குரிய பொன்னை கோவிலுக்கு அளித்தான் என்று ஒரு வேளச்சேரி செப்பேடு குறிப்பிடுகிறது. 3ஆம் பிரகார கட்டுமான பணியை தொடங்கியவரும் சிறந்த சிவத்தொண்டருமான முத்து விஜய ரகுநாத சேதுபதி. காலம் கிபி 1713 ஆம் ஆண்டு முதல் 1725 ஆம் ஆண்டு வரை திருவாரூர் தச்சர்களை கொண்டு அழகிய தேர் ஒன்றை செய்து கோவிலுக்கு வழங்கினார். அதோடு அந்த தேரோட்டத்திற்கு வடம் பிடித்து அவரே தொடங்கியும் வைத்துள்ளார். வைணவரான ராமர் சைவக்கடவுளான ஈஸ்வரனை சிவலிங்க வடிவத்தில் வழிபட்டதால் சைவர்களும் வைணவர்களும் நாடு முழுவதிலும் இருந்து வந்து வழிபடும் முக்கியமான தலமாக ராமேஸ்வரம் உள்ளது. நாமும் அங்கு சென்று அத்தலத்திற்குரிய தெய்வமான ராமநாதரை வழிபட்டு சகல நலன்களும் வளங்களும் பெறுவோமாக. ஓம் நமசிவாய சிவாய நமவோம். ஓம் நமசிவாய சிவாய நமவோம். ஓம் நமசிவாய சிவாய நமவோம். திருச்சிற்றம்பலம்.